வெல்கம் டு டெக்கிசாஃப்ட் எஜுகேஷனல் சர்வீசஸ். லாஸ்ட் செக்ஷனில் நம்ம பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ என்னென்ன கேண்டில்ஸ் இருக்குது, கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கேண்டில்ஸ் எல்லாமே ஒரு நம்ம சார்ட்டில் வந்து பார்க்கலாம். சார்ட்டில் எப்படி இந்த கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஸோ அந்த ஃபார்ம் ஆகிறதுல என்ன ரியாக்ஷன் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் செக்ஷனில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் கேண்டில் பேட்டர்ன்ஸ், டூ கேண்டில் அண்ட் த்ரீ கேண்டில் மூணுமே பார்த்தோம். அந்த ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிள் கேண்டில் பேட்டர்னில் வந்து டோஜி அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஒவ்வொரு கேண்டிலாக வந்து நம்மளுடைய சார்ட்டில் வந்து எப்படி வந்து இது ரியாக்ட் ஆகுது, எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன வச்சுருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து சார்ட்டை எடுத்து பார்த்துக்கலாம். இன்கேஸ் எதுவும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ட்ரேடிங் வியூ அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் அது. ஆல்ரெடி நீங்கள் ட்ரேடிங் வியூவில் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் லாக்இன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்கெட் சமரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அந்த ஹோம் பேஜில். அதில் வந்து இண்டீஸ், ஸ்டாக்ஸ், கிரிப்டோ, ஃபாரெக்ஸ், ஃபியூச்சர்ஸ், பாண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லாத்தோடைய சார்ட்ஸ் அண்டு மார்க்கெட்டை வந்து நீங்கள் வியூ பண்ண முடியும். ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து ஏதாவது ஒரு சார்ட் பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதில் நம்மளுடைய கேண்டில்ஸ்லாம் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நிஃப்டின்னு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒன் கேண்டில் பேட்டர்னில் வந்து டோஜி. ஸோ டோஜி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், அதனால் ஒரு ஒன் செகண்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ காமன் ஜென்ரல் டோஜி வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். லாங் லெக்னா கொஞ்சம் உங்களுடைய இந்த விக்ஸும் வந்து அந்த டெய்லும் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்புறம் வந்து கிரேவ்ஸ்டன் அப்படின்னா வந்து பாடி வந்து கீழியும் அந்த வந்து வீக்கு மட்டும் இருக்கும், உங்களுக்கு வந்து டெயில் வந்து இருக்காது. ட்ராகன் ஃப்ளைல வந்து ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். ஸோ டெய்ல்ஸ் வந்து இருக்கும், பிக் வந்து இருக்காது. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் அட்வான்ஸ் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அங்கே சார்ட் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இதில் வந்து நம்ம ஒவ்வொரு பேட்டர்ன்ஸாக பார்க்கலாம். ஜென்ரலாக இந்த பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது என்ன சொல்லியிருக்கோம்னா, இண்டிகேட் ஸ்டாக்ஸ் இஸ் வாலடைல் அண்ட் ரிவர்சல் ட்ரெண்ட் இன் இமீடியட் ஃபியூச்சர். ஸோ இமீடியட்டாக வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான நம்மளுக்கு இண்டிகேஷன் தான் இந்த மாதிரி டோஜி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ இதையே நம்ம அந்த பேட்டர்ன்ஸில் அந்த சார்ட் பேட்டர்னில் வந்து சார்ட்டில் வந்து பார்க்கலாம் இந்த பேட்டர்ன் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோடைய சார்ட்டில் வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் வியூவை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் எப்படி யூஸ் பண்ணுறதை. இதில் ஜஸ்ட்டு நம்ம கேண்டில்ஸ் மட்டும் எப்படி ரீட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட், 3 மினிட், 5 மினிட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது 1 மினிட் கேண்டில் பேட்டர்ன் நீங்கள் வச்சுங்க அப்படின்னா ஒரு கேண்டிலோடைய ஒரு கேண்டில் வந்து ஜென்ரேட் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த ஒரு கேண்டில் ஜென்ரேட் ஆகிறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். ஸோ ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு நிமிஷத்தை குறிக்கிறது. ஸோ ஜென்ரலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 15 மினிட்ஸ் கேண்டில் நான் வச்சுருக்கேன். அப்போ இது என்ன சொல்லணும்னா, இந்த ஒரு கேண்டில், ஸோ இந்த கேண்டிலுடைய ஓப்பன், க்ளோஸ், ஹை, இது வந்து லோ. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகுது எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா இட் வில் டேக் 15 மினிட்ஸ். ஸோ 15 நிமிஷம் ஆயிருக்கு இந்த ஒரு கேண்டில் ஃபார்ம். அப்போ ஒவ்வொரு கேண்டிலும் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து 15 நிமிஷம் வந்து ஆகும். அதுதான் இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 5 மினிட்ஸ் நீங்கள் வச்சுங்க அப்படின்னா, இப்போ வரங்க அது 5 மினிட்ஸில் நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 மினிட்ஸ் கேண்டில், ஒவ்வொரு கேண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷம் ஆயிருக்கு, 5 மினிட்ஸ் ஆயிருக்கு இது ஜென்ரேட் ஆகும் சரிங்களா. ஸோ ஜென்ரலாக வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்க, டெய்லி வந்து ட்ரேட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் அண்ட் தென் 3 மினிட்ஸ் இந்த கேண்டிலே போதுமானது. இதை விட அதிகமாக நம்மளுக்கு வைக்க தேவையில்லை. நீங்கள் 1 ஹவர் கேண்டில்ஸ், டே கேண்டில், வீக் கேண்டில்லாம் எப்போ வைக்கலாம் அப்படின்னா, நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு இன்வெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னும் போது தென் நம்ம வந்து இந்த மாதிரி டே கேண்டில் அப்புறம் வந்து வீக் கேண்டில்லாம் நம்ம பார்க்கலாம். பட் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு 15 5 மினிட்ஸ் அந்த வந்து 3 மினிட்ஸ் கேண்டிலே வந்து மோதன். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து சார்ட், நிஃப்டியோடைய சார்ட்டு. ஸோ இந்த சார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டோஜி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டோஜி எங்கெங்கெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரியாக்ட் ஆகுது. ஸோ டோஜினா இதுதான் சரிங்களா. ஸோ பாருங்க, ஸோ இங்க பாருங்க இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்குங்களா டோஜி. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் பேட்டர்ன் போயிட்டு இருக்கு, தட் மீன்ஸ் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு டோஜி ஃபார்ம் ஆன உடனே பாருங்கள், ட்ரெண்ட் மஸ்ட் பி சேஞ்ச். ஸோ ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் ட்ரெண்ட் வந்து ட்ராவல் ஆகிட்டு போகுது. ஸோ அதே மாதிரியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 மணி நேரத்துலையும் பார்க்கலாம். அது பாருங்கள், இது ஒரு டோஜி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்துட்டு இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கும்போது நம்மளுக்கு பாருங்கள், நம்மளுக்கு அப் ட்ரெண்ட், ஒரு ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகட்டும் இல்லை நம்மளுக்கு ஒரு ஹியூஜ் அப் ட்ரெண்ட் போகிறதும் நம்ம பார்க்கலாம்.
ஸோ இந்த இடத்துல பாருங்க கம்பைன்டு டோஜிஸாக நிறைய டோஜிஸ் இங்கே ஃபார்ம் ஆகுது. அதாவது இதுக்கு மேலே போக முடியாமல் ரியாக்ட் ஆகிட்டே இருக்கு மார்க்கெட். ஸோ அப்போ என்ன ஆகுது, ட்ரெண்டு வந்து ரிவர்ஸ். ஸோ ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இதுதான் டோஜி. டோஜி எங்கே எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். நீங்கள் அதை ஒவ்வொரு கேண்டலும் பார்க்க வேணாம். நெக்ஸ்ட் நான் இண்டிகேட்டர்ஸ் நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். தென் வந்து டென் லைன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாண்ட ஜென்ரேட் ஆகிற டோஜிக்கு தான் வந்து ரொம்ப வேல்யூ ஜாஸ்தி. ஸோ அங்கேருந்து நம்ம பார்க்கும்பொழுது தான் ஒரு ஒரு டென்லேருந்து இன்னொரு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். நார்மலாக ஒரே ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருக்கும்போது டோஜிலாம் ஃபார்ம் ஆச்சுன்னா தெர் இஸ் நோ மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டல் ஹேமர், ஹேமர் அண்ட் ஹேங்கிங் மேன். ஸோ இதோடைய கான்செப்ட் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். பட் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு அதிகமான வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டை வந்து நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஒரு அப் ட்ரெண்டோ இல்லை டவுன் ட்ரெண்டோ நல்லா போயிட்டே இருக்கும். அந்த இடத்துல ஹியூஜ் ட்ரெண்டு போகிற ஒரு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இது ஃபார்ம் ஆகும்போது ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்றது நம்மளால் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு நம்ம ட்ரெண்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கோ இல்லைனா வந்து ஒரு ட்ரெண்டு உள்ள நம்ம என்டர் ஆகிறதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேமர் அண்ட் ஹேங்கிங் மேன். ஸோ இதையும் நம்ம வந்து சார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு ஹியூஜ் ட்ரெண்டு போகிற ஒரு செக்ஷன் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அந்த ஹேமர் அண்ட் ஹேங்கிங் மேன் எப்படி ஃபார்ம் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம வேறு ஏதாவது ஒரு சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கோம். ஸோ இதோடைய இதில் பார்க்கலாம். ஸோ பாருங்கள் இந்த ட்ரெண்டு வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஹேமர் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது, தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஹேமர் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஃபார்ம் ஆன உடனே பாருங்கள் உங்களுக்கு ட்ரெண்டு பாருங்கள் எவ்வளோ ஹியூஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய சார்ட்ஸ். எல்லா சார்ட்ஸும் எடுத்துக்கோங்க. ஒரு நீங்களே செலக்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு 10 சார்ட்ஸ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு சார்ட்டில் ஒவ்வொரு கேண்டல்ஸாக பொறுமையாக உட்காந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இன்வெர்டட் ஹேமர் அண்ட் ஷூட்டிங் ஸ்டார். ஸோ இது பாருங்கள் இன்வெர்டட் ஹேமர் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ட்ரெண்ட் ஆல்ரெடி வந்துடுது, திரும்பிங்க ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சு. ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்ன ஆகுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரேவ் ஸ்டோன் டோஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, தெரியுதுங்களா? ஸோ கிரேவ் ஸ்டோன் டோஜி ஃபார்ம் ஆகுது. கிரேவ் ஸ்டோன் டோனி ஃபார்ம் ஆனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து சேம் அந்த டவுன் ட்ரெண்டில் உங்களுக்கு மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அதே மாதிரி பாருங்கள் இந்த இடத்துலையும் வந்து ஃபார்ம் ஆகுது, அகெயின் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து கீழே போயிட்டே இருக்கு. இன்வெர்டட் ஹேமர். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஸோ செல்லர் வந்து டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. இங்கேருந்து வந்து அப் ட்ரெண்ட் போயிட்டு இந்த இடத்துல டாமினேட் ஆனவுடனே உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ ஸ்பின்னிங் டாப். ஸோ ஸ்பின்னிங் டாப் அப்படின்னா இன்டெசிஷன் மூமெண்ட். அந்த மாதிரி ஸ்பின்னிங் டாப் வரும்பொழுது அந்த உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகும். நான் உங்களுக்கு நிஃப்டிலேயே காட்டுறேன். ஸோ பாருங்கள் இட்ஸ் எ ஸ்பின்னிங் டாப். ஸோ உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து பாருங்கள் ஹப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகிட்டே வந்து ஸோ ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆச்சு விச் இஸ் இன் ரெட் கலர். ஸோ ட்ரெண்ட் வந்து எந்த பக்கம் போகும்னு தெரில, பட் ரெட் கலர் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக டவுன் ட்ரெண்ட். ஸோ பாருங்கள் ட்ரெண்ட் வந்து எவ்வளோ நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் ட்ரெண்ட் வந்து எப்படி டவுன் போகுதுன்னு பாருங்கள். இன்னொரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்பின்னிங் டாப்.
So trend வந்து அப்டென்ட் லே போச்சு இதத்துல வந்து நல்ல ஸ்பின்னிங் டாப் ஒன் ஃபார்ம் ஆச்சு சோ ட்ரெண்ட் வந்து பாருங்க சடனா எவ்வளவு இந்த மாதிரி ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆனாவே ஹியூஜ் வந்து ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கனா சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகுற ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கனா ஹியூஜ் அப்டென்ட் ஆர் ஹியூஜ் டவுன் ட்ரெண்டா இருக்கும் பாருங்க இமிடியேட்டா வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு டவுன் ஆயிருக்குன்னு பாருங்க சோ நெக்ஸ்ட் டூ கேண்டில் பேட்டர்ன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம் ஆல்ரெடி நம்ம பார்த்துதான் ஸோ இதை நம்ம சார்ட் அண்ட் கேண்டில் இதுல பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ சார்ட் பேட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம நிஃப்டியே பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க ஸோ இதோடைய பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகுதுங்களா ஸோ பாருங்க இந்த கேண்டில் எடுத்துங்க இந்த கேண்டிலோடைய பாடி பாருங்க ஸோ ஆல்ரெடி ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது இந்த பேட்டர்னை பார்க்கும்போது இட்ஸ் புல்லிஷ் என்கல்ஃபிங் ஸோ என்ன ஆகும் புல்லிஷ் என்கல்ஃபிங்னா ஸோ ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது டவுன் ட்ரெண்டில் வரணும் வந்ததுன்னா வந்து அங்கேருந்து அப் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம் பாருங்கள் இங்கேருந்து இந்த பேட்டர்னை பார்த்தோன்னே நீங்கள் இதுக்கு நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலையும் நீங்கள் எடுக்கலாம் இல்லை ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை வெயிட் பண்ணியும் நீங்கள் ட்ரேட் இங்கே எடுக்கலாம் ஸோ ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போய்ட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஸோ இதான் வந்து உங்களுக்கு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் நிறைய சார்ட் எடுத்துக்கோங்க ஒரு 10-15 சார்ட் எடுத்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஸ்டாக்கோடைய சார்ட்ஸும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்து செக் பண்ணிகிட்டே வாங்க ஸோ உங்களுக்கு அப்போ தான் நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் ஆக தான் உங்களுக்கு வந்து இதை ஈஸியாக உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரேடிங் வந்து பண்ண முடியும் ஸோ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பேரிஷ் என்கல்ஃபிங் ஸோ பேரிஷ் என்கல்ஃபிங்கும் பார்க்கலாம் ஸோ பேரிஷ் என்கல்ஃபிங் எங்கே ஃபார்ம் ஆகும் ஸோ அப் ட்ரெண்டில் போயிட்டு அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதுன்றதுல இது ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கோம் அதாவது ஃபுல் க்ரீன் கலர் பாடி வந்து கவர் ஆகிருக்கும் ஒரு பேரிஷ் கேண்டல் ஸோ பார்க்கலாம் ஸோ ட்ரெண்ட் ஹியூஜ் அப் ட்ரெண்ட் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிற இடத்துல தான் நம்ம இந்த என்கல்ஃபிங் பேட்டர்னை நம்ம பார்க்க முடியும் ஸோ இங்கே இடத்துல ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் இருக்குது ஸோ ஃபார்ம் ஆன உடனே இந்த இடத்துல பாருங்கள் இந்த க்ரீன் கேண்டிலுடைய பாடியை ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பாருங்கள் இந்த பாடி ஃபுல்லாகவே இந்த கேண்டலுக்குள்ளே கவர் ஆகிடுச்சு ஓகேங்களா இந்த பாடியில் கவர் ஆனால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிஷ் என்கல்ஃபிங் ஸோ ட்ரெண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு ரிவர்ஸ் வந்து ஆகிடுச்சு ஸோ இந்த இடத்துல திரும்பி ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ் ஆகுது அகெயின் இந்த இடத்துல பாருங்கள் அகெயின் பேரிஷ் என்கல்ஃபிங் அகெயின் உங்களுக்கு அந்த பேட்டர்னை பார்த்தோம்னே உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுது ஸோ அது மாதிரி நீங்கள் அந்த மாதிரி வந்து இதுதான் வந்து பேரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட் அராமிக் பேட்டர்ன் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும் அதாவது வந்து க்ரீன் ரெட் கலர் கேண்டில் பக்கத்துலேயே சின்னதாக க்ரீன் இதோட பாடி உள்ள கவர் ஆகாமல் இருக்கும் பட் இதுவும் புல்லிஷை வந்து நம்மளுக்கு புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து மாறப்போகுது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறது தான் பாருங்க ஸோ ஸ்ட்ராங் க்ரீன் கலர் கேண்டில் உங்களுக்கு வந்து பேரிஷ் சாரி ரெக்டர் கேண்டல் பேரிஷாக வந்து போயிட்டே இருக்குது இந்த இடத்துல வந்து இந்த பேட்டர்னுக்குள்ளே தான் ஃபார்ம் ஆகுது ஃபார்ம் ஆனால் ட்ரெண்ட் வந்து பாருங்கள் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது ஸோ இதுதான் வந்து இந்த புல்லிஷ் அராமின்றோம் ஸோ இதுக்கு ஆப்போசிட் வந்து பேரிஷ் அராமி ஸோ ரைசிங் விண்டோ அப்படின்வாங்க கேப் பேட்டர்ன் அதாவது ரெண்டு கேண்டலுக்கு நடுவில் வந்து ஒரு கேப் ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி ஒரு கேப் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாலும் வந்து ரெண்டு க்ரீன் கேண்டல் நடுவில் அந்த கேப் ஃபார்ம் ஆச்சுன்னா இட்ஸ் புல்லிஷ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து புல்லிஷாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கேப் ஃபார்ம் ஆகி பாருங்கள் இங்கே க்ளோஸ் ஆச்சு இங்கே க்ளோஸ் ஆனது பாருங்கள் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ இந்த மாதிரி வந்து கேப் அப் கேப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி வந்து கேப் அப் கேப் டவுன் வரும்பொழுது ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேம் ட்ரெண்டு உங்களுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது இதெல்லாம் ரேர் கேஸில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் பட் மார்னிங் உங்களுக்கு கேப் அப் கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகும் ஆகிறது வேறு இது என்னென்னா கண்டினியூவாக வந்து ட்ரேடிங் லைவாக போயிட்டுருக்கும்போதே ஒரு சின்ன கேப் வந்து ஃபார்ம் ஆகும் அதுமாதிரி ரெண்டு க்ரீன் கேண்டல் நடுவில் ஃபார்ம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டை வந்து இண்டிகேட் பண்ணுது இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெட் கலர் ரெட் ரெட் கேண்டல் நடுவில் கேப் ஃபார்ம் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா
நல்ல ஒரு பீரிஷ் பேட்டர்ன், பீரிஷான ஒரு ட்ரெண்ட், அதாவது வந்து டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு மேக்ஸிமம் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. இந்த கேப் என்ன ரியாக்ட் ஆகும் அப்படின்னா வந்து இட்ஸ் ஆக்ட் அஸ் ஏ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஸோ இது வந்து டார்க் கிளவுட் கவர் பேட்டர்ன், அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ கிரீன் கலரில் கேண்டில், பக்கத்துலேயே ரெட் கலர் கேண்டில், ஃபுல்லாகவே வந்து பிக்ஸ் எதுவுமே இல்லாமல் அப்படியே வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பாடியோடைய சென்ட்ரல் பொசிஷனில் வந்து இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ரேர் கேஸ் தான் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷனும் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸை வந்து இண்டிகேட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரியும் ஸோ சேஞ்சஸ் வந்து இண்டிகேட் பண்ணுறது ஃபேஸிங் லைன் பேட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட் த்ரீ கேண்டல் பேட்டர்ன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம டூ கேண்டல்ஸ் பார்த்தோம், சிங்கிள் கேண்டல் பேட்டர்ன் பார்த்தோம். ஸோ த்ரீ கேண்டல் பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய லெவலில் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்குறது. இந்த மாதிரி இடத்துல நம்ம தைரியமாக வந்து ட்ரேட் உள்ள என்ட்ரி ஆகலாம். ஸோ என்ட்ரி எக்ஸிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேட்டர்ன்ஸ். ஸோ மார்னிங் டோஜி ஸ்டார் அப்படின்வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஒரு டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் டென்ட் வந்துட்டு அங்கேயும் வந்து இது க்ரீன் அப் டென்ட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேண்டல்ஸோட சைஸ் குறைஞ்சிட்டே வந்துட்டு அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகும். அப்போ இது பார்க்கும்போது தெரியும் ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டல், இங்கே வந்து ஒரு க்ரீன் கேண்டல், நடுவில் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் ஆர் புல்லிஷ் கேண்டல், ஸ்பிண்டிலோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஹேமரோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டோஜிஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுனாலும் ஸோ சிங்கிள் பேட்டர்னாகவும் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு கேண்டலை வச்சு த்ரீ கேண்டல் பேட்டர்ன்ஸும் கன்ஃபார்ம் பண்ணும்போது ஸோ நம்ம ஈஸியாக வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து என்ட்ரி வந்து ஆகலாம். ஸோ இதுவும் நம்ம பேட்டர்ன்ஸ் கேண்டல் இதில் சார்ட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள் இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஸ்ட்ராங் உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் போய் வந்திருக்கு. ஸோ ஒரு ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நடுவில் ஒரு ஸ்பிண்டில் ஃபார்ம் ஆயிட்டு அட் த சேம் டைம் இதில் வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது என்னென்னா மார்னிங் டோஜி ஸ்டார் பேட்டர்ன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல இருந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ட்ரி போகலாம், ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கலாம். ஸோ உங்களுடைய டார்கெட் ஒன், டார்கெட் டூ, டார்கெட் த்ரீன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டோஜி ஸ்டார் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஈவினிங் டோஜி ஸ்டார், அதுக்கு அப்படியே வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஃபார்ம் ஆகும். ஸோ ஈவினிங் டோஜி ஸ்டார், ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ட்ரெண்ட் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உங்களுக்கு வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டட் ஹேமர் வந்துருக்கு. ஸோ ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதுன்றது சிங்கிள் கேண்டல் பேட்டர்லேயே ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அட் த சேம் டைம் வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுங்களா, ஸோ ஈவினிங் ஸ்டார் டோஜி. ஸோ க்ரீன் கேண்டல் அது ஒன் ப்ளஸ் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு புல்லிஷ் ஆர் பீரிஷ் கேண்டல், அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பீரிஷ் கேண்டல். ஸோ ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்றது. ஸோ நீங்கள் பாருங்கள் ட்ரெண்ட் எவ்வளோ ஹியூஜாக வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஈவினிங் டோஜி ஸ்டார் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பிளெண்டிங் கேண்டல்ஸ், இது நம்ம ஆல்ரெடி இது ரெண்டு கேண்டல் இது எப்படின்னா இது எப்படி ரீட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டலை ஆட் பண்ணி அதுக்கு அடுத்த ஒரு டென் மினிட்ஸ் கேண்டலை நீங்கள் பார்க்கும்போது அந்த ஃபார்மேஷன் தான் வந்து இந்த பிளெண்டிங் கேண்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஃபைவ் மினிட்ல ரெண்டு கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னா அதையே நீங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்க்கும்போது மூணு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டலும் சேர்ந்து உங்களுக்கு வந்து கேண்டல் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ நீங்கள் வந்து என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ், ஃபைவ் மினிட்ஸ், த்ரீ மினிட்ஸ் இது மூணுமே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம வந்து டென்க்குள்ளே போகலாம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து அதிகமான பாசிபிலிட்டி கொடுக்கும். நீங்கள் வந்து இந்த மினிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி டோஜி ஃபார்ம் ஆகும்போதோ இதெல்லாம் வந்து ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்ன்ஸு த்ரீ கேண்டல் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு பாருங்கள் ஹியூஜ் ட்ரெண்டு வந்து ரிவர்ஸ் ஆகுது நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இங்கேருந்து வந்து வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்பிண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்க்கும்போதே தெரியுதுங்களா, ஸோ நல்லா வந்து உங்களுக்கு ஒரு புல்லிஷ் மார்னிங் ஸ்டார் டோஜி கிளியராகவே நம்மளுக்கு வந்து தெரியுது.
ஸோ அப்போ பாருங்கள் இந்த இந்த இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ட்ரேட் எடுத்து வந்தோம் அப்படின்னா நம்ம பாருங்கள் இங்கே எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுட்டு நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா வந்து உங்களுக்கு 1:2 ratio நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேண்டிலாக ரீட் பண்ணுங்கள். அதுக்காக நம்ம ஒவ்வொரு கேண்டிலையும் வந்து ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கேண்டில்ஸ் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதோ ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணணும். மோஸ்ட்லி இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம எந்த இடத்துல ரீட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போர்ட் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்குது, ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் லைன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல வர கேண்டில்ஸுக்கு தான் உங்களுக்கு வந்து வேல்யூ அதிகம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு கேண்டிலும் நம்மளால் ரீட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ உங்களால் வந்து கரெக்டாக ஒரு ட்ரேட் உள்ள என்ட்ரி ஆக முடியாது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் செக்ஷனில் உங்களுக்கு சப்போஸ் ரெசிஸ்டன்ஸு ஆஸ் வெல் அஸ் ஸ்ட்ரென்த் லைன்ஸ் இதெல்லாம் எப்படி ட்ரா பண்ணணுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த லைனாண்ட ஜென்ரேட் ஆகிற இந்த மாதிரி பேட்டர்ன் கேண்டில்ஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டை வந்து நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற கேண்டில்ஸுக்கு ஹேவிங் மோர் வேல்யூ. ஸோ அதுக்கு தான் வந்து வேல்யூ அதிகம், ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொரு கேண்டிலும் பார்க்கணுன்றது தேவையில்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை நம்ம லைவாக பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு ஒரு நீங்களே வந்து ஒரு ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து இண்டீஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் நிறைய இருக்குது, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிஸு, அந்த மாதிரி நீங்கள் வந்து அக்ரி, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு ஒரு 5-10 ஸ்டாக் நிஃப்டி இதெல்லாம் நீங்கள் கம்பைன் பண்ணி ஒரு 10 ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றத்தோடைய கேண்டில்ஸ் சார்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த எல்லாமே ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு கேண்டல்ஸ், இன்கேஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதை பார்த்து நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு. ஸோ வச்சுட்டு ஒவ்வொரு இந்த பேட்டர்ன்ஸும் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது, அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் போது அதோடைய அந்த ரியாக்ஷன் அங்கே நடக்குதா, ஸோ ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதா அப்படின்றத பாருங்கள். மேக்ஸிமம் எவ்வளோ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து இருக்குது அப்படின்றத ஜஸ்ட்டு வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட் செக்ஷனில் ஒரு சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, எப்படி சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுறது, அப்புறம் ட்ரெண்ட் லைன்னா என்ன, ஸோ ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.